இந்த படத்தில் மூணு கதாநாயகர் ஒருவர் ராஷ்மிகா மந்தனா இன்னொருவர் ஸ்ரீலீலா தேட்டரில் அவன் எகிரி குதிக்கிறான் டான்ஸ் ஆடுறான் காதில் பாட்டே கேட்க விடல ஓ அண்ணு அண்ணு அல்ல கொட்டோ கொட்டணும் இல்லை கோயல் சுனாமி பெய்ஜங் கோயில் அப்படி அடிக்கும் வெளியூர் மேளம் தான் வெளியூர் மேளமும் சக்கான்னு எப்பவுமே வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் பொழுது தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மைகளை உறக்க சொல்வதே பிரபாசை ஓவர் டேக் செய்யும் அல்லு அர்ஜுன் இந்த ஆண்டின் வசூல் சாதனை படம் புஷ்பா இரண்டு புஷ்பா இரண்டு படத்தில் அல்லு அர்ஜுன் ஸ்ரீலீலா ராஷ்மிகா வந்தனா பாசில் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் குர்கூஸ் ஒலிபயிருக்கிறார் தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்கிறார் தமன் பின்னணி செய்ய கவனித்திருக்கிறார் சூமாரன் கதை துறைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் அதை தயாரித்தவர்கள் ஆந்திராவை சேர்ந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த தியேட்டர் வெளியீடு விஷயத்தை படத்தை தமிழ்நாட்டில் வெளியிடுவது ஏஜிஎஸ் சினிமாஸ் ஏஜிஎஸ் சினிமாஸில் எல்லாத்துலேயுமே இந்த படங்கள் இந்த புஷ்பாட்டு வழியாகும் இதில் முக்கியமான விஷயம் ஐந்தாம் தேதி சூதுகவம் படம் வெளியிடுவதாக இருந்தது புஷ்பாட்டு வந்து அதிரடியை அடிக்க போகுதுன்றதுக்காக சூதுகவம் படத்தின் வெளியீட்டை தள்ளி வைத்திருக்கிறார்கள் எனவே புஷ்பா ஒன்று வசூலில் சாதனை படைத்தது தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தியில் சக்கை போடு போட்ட படம் பு புஷ்பா ஒன்று இதனால் புஷ்பா இரண்டுக்கு மரியாதை எகிரிடிச்சு பிவிஆர் சினிமாஸ் புஷ்பா டூ படத்துக்கு ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணாங்க அட்வான்ஸ் புக்கிங் இரநூத்தி நாற்பத்தாறு கோடி ரூபாய் லாபத்தை தந்திருக்கிறது என்றால் அது புஷ்பா டூ தான் இந்த படத்துக்கு மும்பையில் மூவாயிரம் ரூபா டிக்கெட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா டிக்கெட்டு கடைசி டிக்கெட்டு ஆயிரரூபா நார்த்தில் ஃபுல்லாக இதே ரேஞ்சு தான் இங்கே விலை குறைஞ்சது எங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலும் தான் ஏன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி மராட்டி குஜராத்தி இன்னும் எல்லா மொழிகளையும் ஒரே நேரத்தில் வெளியாகிற பேன் இண்டியா மூவி ஃப்ரம் சவுத் இண்டியா முக்கியமான விஷயம் ஒரு அமிதாப் பச்சன் ஷாருக் கான் தர்மேந்திரா ஒரு பறவைகள்லாம் நடித்த படங்கள் நார்த் இந்தியாவில வர்ற படங்கள் தான் வசூலில் முதல் சாதனை படைக்கும் இப்போது பாகுபலிக்கு அப்புறம் ஆர் ஆர்ஆர் அப்புறம் புஷ்பா ஒன்று இப்போ புஷ்பா டூ புஷ்பா டூ படத்துக்கு ரிசர்வேஷன்லேயே கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் வசூலித்து விட்டு அப்போ பார்த்துங்க இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லு அர்ஜுன் சாமியார் வேஷத்தில் சூப்பராக கலைக்கிருக்கார் அதாவது ஒரு நடிப்பு ஒரு நடிகனுடைய திறமை எப்போ தெரியும்னா வேற ஒரு ஆங்கிளில் வேறு ஒரு தோற்றத்தில் வரும்போது தான் நடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் அந்த ஸ்பேஸை ஃபில்லப் பண்ணியிருக்காரு அல்லு இந்த படத்தில் மூணு கதாநாயகிகள் ஒருவர் ராஷ்மிகா மந்தனா இன்னொருவர் ஸ்ரீலீலா இந்த ரெண்டு பேருக்குள்ள யார் அதிகமாக கவர்ச்சி காட்டுவதுன்னு பெரிய ஆஸ்காருக்கு விருதுக்குரிய போட்டியே நடந்திருக்கு அந்த அளவுக்கு பயங்கர டான்ஸு ஸ்ரீலீலா இப்போது முன்னேறி வரும் கதாநாயகி அந்த அம்மாவும் போட்டி போட்டு ஆடி இருக்கு ஒரு தமன்னா டான்ஸுக்கே ரஜினிகாந்த் படம் ஜெயலலர் பசுவில் அள்ளிச்சின்னா இந்த ரெண்டு தமன்னாக்கள் இல்லை மூணு தமன்னாக்கள் இருக்கிறார்கள் யார் இந்த மூன்றாவது கதாநாயகின்னு சொன்னால் வேறு யாரும் இல்லை அல்லு அர்ஜுன் தான் அல்லு அர்ஜுன் இதில் பெண்மேஷம் போட்டு ஒரு பாடலில் கலக்கியிருக்கார் பாருங்க இதுவரை இந்திய கதாநாயகர்கள் யாருமே இந்த அளவுக்கு சவால் விட்டு முத்திரை பதிக்கவில்லை தேட்டரில் அவன் எகிரி குதிக்கிறான் டான்ஸ் ஆடுறான் காதில் பாட்டே கேட்க விடலை ஓ அல்ல அல்லு அல்லு அல்லுன்னு அள்ளி தழுறானுங்க அந்த அளவுக்கு படம் வசூலை அள்ளி குவிக்க போகுது அதாவது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பொழுதுபோக்கு படம் அந்த பொழுதுபோக்கு சித்திரத்துக்கு ஒரு இலக்கணம் வளைந்திருக்கிறார் சுகுமார் அது டூ எத்தனையோ ரஜினி படம் பார்த்திருக்கோம் எத்தனையோ கமல் படம் பார்த்திருக்கோம் எத்தனையோ அஜித் படம் பார்த்திருக்கோம் விஜய் படம் பார்த்திருக்கோம் என்டிஆர் படம் பார்த்திருக்கோம் சிரஞ்சீவி படமும் பார்த்து அதுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல மகுடம் சூட்டினார் போல இந்த படம் அமைஞ்சிருக்குன்னா மிகையாகாது பாசில் நடிப்பு ராட்சசன் அவர் வேற இந்த படத்தில் வேறு லெவலில் பண்ணியிருக்கார் அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்தா தான் புரியும் ஏன்னா படம் மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் ஓடுது மயக்கம் மட்டும் விழுந்துடாதீங்க த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனா படம் பார்க்கும்போது தெரியவே இல்லைங்க இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஏன்னா எந்த இடமும் நோகடிக்கவில்லை போர் அடிக்கவில்லை தூக்கம் வரவில்லை நாற்காலியை விட்டு நெகிழ முடியல அந்த அளவுக்கு புறபரப்பு தான் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அனைமா சில இடங்கள்ல ரெண்டு இன்ட்ரிவல் விட்டாலும் விடலாம் ஆச்சரியப்படுவதற்கில் ஏன்னா அங்க க கடையில் இருக்கு இல்லையா மாலில் கடைகள் இருக்குல்ல அது ரெண்டு இடவை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு விடலாம் ரெண்டு இடைவெளிக்கு ஸ்பேஸ் இருக்குது ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு இடைவெளி தான் விட்டாங்க படம் வெளியாகும் முன்னாலேயே முந்நூறு கோடி ரூபா வந்துடுச்சு அப்போ நிச்சயம் இந்த படம் எண்ணூறு கோடி ரூபா தொள்ளாயிரம் கூடிய எட்டுவதற்கு வாய்ப்பு அதிகம் எழுதி வைத்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் போகுது இன்னொரு எத்தனை நாள் இருக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் வசூல் சாதனை படம் புஷ்பா இரண்டு மற்ற படங்கள்லாம் தூக்கி எரிஞ்சிடும் அதாவது சில நேரங்களில் நமக்கு எது பொழுதுபோக்கு எது குடும்ப படம் எது கலைப்படங்குற வித்தியாசம் தெரியாது எல்லாத்தையும் போட்டு ரவுண்டு கட்டி எடுத்துக்கிறார் அல்லு அர்ஜுன் சிரஞ்சீவி ஓவர்டேக் பண்ணிட்டார் பிரபாஸ் இப்போ அவர் தான் பிரபாஸ் அதிகமாக சம்பளம் வாங்குகிற நாயகன் இரநூறு கோடி ரூபா வாங்கியிருக்காரு இந்த படத்தில் அல்லூர்ஜன் முன் முந்நூறு கோடி ரூபா அவர் சம்பளமாக ஷேர் கொடுக்க போகிறாங்க எழுதி வச்சுக்கோங்க இனிமேல் அல்லூர்ஜன் காட்டில் மழை கொட்டோ கொட்டணும் இல்லை புயல் சுனாமி பெய்ஜங் புயல் அப்படி அடிக்கும் அதாவது கூரையை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவன் கொட்டுவான்னு சொல்லுவாங்கல்ல இல்லை பங்களாவை கொட்ட கொட்டப்போகுது வசூல் மலை அதுமாரி அல்லூர்ஜன் இவன் அடித்தாலே அவர் படம் ஓடும் அவர் படம் ஓடுற அன்னைக்கு இன்னொரு படங்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை மிக திறமையாக அவருடைய திறமையின் உச்சக்கட்டத்தை இந்த படத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார் அல்லூர்ஜு கமலஹாசன் பெண்ணேஷம் போட்டார் அபிஷம் நீள இந்த படத்தில் அல்ல ஒரு இல்லைங்க ஸ்ரீலீலா ராஷ்மியா மந்தனாவுக்கு போட்டியாக மூணு கதாநாயகன் சொன்ன ஆக மூணு கதாநாயகிகள் இதில் கதாநாயகியும் அவரே கதாநாயகனும் அவரே பகத் பகத்பாசியலோடைய கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியாது ஒரு படத்தில் சத்யராஜில் வரல என் கேரக்டரையே புரிஞ்சுக்கலையேன்னு அதே மாதிரியான ஒரு கேரக்டர் இதில் ஏன் நான் வந்து முழுக்க முழுக்க சில கதைகளை சொல்லலைன்னு சொன்னால் சில தயாரிப்புகள் என்ன சொல்கிறாங்க நேரில் என் சொன்னாங்க தய செஞ்சு இந்த எல்லாம் முதல்ல சொல்லாதீங்க ஒரு நாலு நாள் கழிச்சு சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள்லாம் படம் பார்த்த பிறகு உங்கள் மர்சனத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதால் சில சீக்வன்ஸை சொல்கிறதுக்கு மனசு தயங்குது இங்கே இருக்கிற நம்ம ஆந்திராவில் இருக்கிற நம்ம தெலுங்கு அல்லு அங்கே போய் அமிதா பச்சன் சாருக்கான் விட்டு ஒரு சுட்டு எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டார் அதை விட நம்ம வாழ்த்த வேண்டியது என்னென்னா அல்லூர்ஜின்னு சொல்கிறாரு நான் நன்றாக தமிழ் பேசக்கூடியவன் தமிழில்தான் பேசுவேன் தமிழ்நாட்டில் எனக்கு தமிழ் தெரியும் நான் ஏன் தமிழில் பேசக்கூடாது கேட்ட ஒரே ஒருத்தர் அடிச்ச அல்லூனு வச்சு தானுங்க மிச்ச நடிகர்கள்லாம் தமிழ் தெரிஞ்சால் கூட கொஞ்ச நேரம் தமிழை பேசுவாங்க அப்படியே தெலுங்கு பேசுவாங்க அப்புறம் இங்கிலீஷில் பேசுவாங்க அப்படி ஒரு கலவையாக பேசுவாங்க அந்த விதத்தில் அல்லொரி தைரியத்தின் உச்சக்கட்டம் தமிழ்நாட்டில் தமிழ்ல பேசுவய்யா ஏன் நாட்டில் தெலுங்குலாம் தெலுங்கு பேசுவேன் சொன்னார் இங்கே இசை வெளியீட்டு விழாவில் பகத்பாசில் இந்த படத்துக்கான ப்ரமோஷனுக்கு வரவில்லை அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறப்பட்டது அதிக நேரம் அவரால் நிற்க முடியாது அதிக நேரமால அவரால் பேச முடியாதுன்னு சொல்கிறாங்க அதனால் வரல ஆனால் அவருக்கு பதிலாக இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் பேசியிருக்கு நல்லாவே பேசியிருக்கு அழுத்தமாக பேசியிருக்கு ஆழமாக பேசியிருக்கு இந்த படத்து ஹோசூர் என்று ஒரு வாயிலை நுழையாத பேரை கொண்டவர் ஒளிபதிவு செய்திருக்கிறார் அட்டகாசமான இது ஒருவேளை இவர் வந்து ஹாலிவுட்டில் ட்ரைனிங் ஆகி என்னன்னு தெரியல அருமையான ஒளிப்பதிவு கண்களை கவர்கிற நல்ல ஒளிப்பதிவு இதில் இசையில் நம்ம தேவிஸ் திருப்பஸ்துக்கு கேளரை செனியன்னு நினைக்கிறேன் பாட்டுலாம் அவர் தான் போட்டிருக்காரு பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் சினிமாவில் சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க அது ரொம்ப கஷ்டம் கங்குவா படம் மிகப்பெரிய பேன் இண்டியா படம் அந்த படத்தில் ரீரெக்கார்டிங் கேவலம் பண்ணிட்டார் தேவஸ்ரீ பிரசாத் ஒரே காட்டு கத்தல் இந்த நியூஸ் அங்கே போச்சு உடனே அவசர அவசரமாக என்ன பண்ணிட்டாங்க ரீரெக்கார்டிங் நீ பண்ண வேண்டாம்னு சொல்லி தேவஸ்ரீ பிரசாத்தை துரத்தி விட்டாங்க நம்ம ஒரு தமன் பிரி ரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு அட்டகாசமாக பண்ணியிருக்கார் அதாவது தேவிஸ்வர பிரசாதை ஓரங்கட்டி அவரை நீக்கிவிட்டு தன்னை போட்டிருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு கடினமாக உழைத்திருக்கிறார் தமன் பிரி ரெக்கார்டிங் மீன்ஸிங் அள்ளு சுகுமாரன் இது வந்து நம்ம ஒரு தமிழன் பச்சை தமிழன் எப்போவுமே உள்ளூர் மேளம் கோயிலில் எடுபடாது அட நம்ம போய் தானப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கோயில் திருவிழாக்களில் வெளியூர் மேளம் தான் வெளியூர் மேளமும் கரகாட்டமும் தான் ஜிம்கு சக்கா ஜிம்கு சக்கான்னு இருக்கும் எப்போவுமே நம்ம தேன எப்போவும் பார்க்குற ஒரு பொண்ணை பார்த்தாலோ எப்போவும் பார்க்குற ஒரு மேலக்காரனை பார்த்தாலோ நம்ம சுவாரஸ்யம் இருக்காது அந்த மாதிரி இவர் நம்ம ஊரில் தன்னுடைய திறமையை காட்டாமல் ஆந்திராவில் போய் தெலுங்கில் அட்டகாசம் பண்ணியிருக்காரு புஷ்பாட்டு பிரமாதப்படுத்தியிருக்கார் அதாவது அவர் தமிழன் என்பதால் தமிழுக்கேற்றவாறும் புஷ்பாட்டு உள்ள படங்கள் அந்த காட்சி அமைப்பில் இருக்கின்றனங்கிறது தான் முக்கியம் நான் தான் முதலே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் மிகச்சிறந்த கமர்ஷியல் என்டர்டெய்னர் புஷ்பா டூ குடும்பத்தோடு பைசானவங்க இளைஞர்கள் கல்யாணம் பண்ணவங்க குழந்தை பற்றவங்க அதேமாதிரி கல்யாணத்துக்கு தயாராக இருக்கிறவங்க காதலிக்கிறவங்க காதலிக்காதவங்க எல்லாரும் போய் தேட்டரில் சந்தோஷமாக குதித்து குதித்து கைத்தட்டி கைத்தட்டி பார்க்க வேண்டிய படம் புஷ்பா டூ